ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள opportunity to thank our honorable prime minister as well as the government for supporting us in making this launch vehicle making available for commercial launches because it was at a very short notice such an opportunity came to us and we have to get ready with our required approvals and processes which were very necessary and let me thank the approvals that are given to us for enabling this mission to take place and it actually increased the confidence on us on this rocket GSLV Mark 3 for taking up the Gaganyaan which is going to be flying on this rocket as well. இந்த ராக்கெட் ஏவுதலை பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் நேரில் பார்வையிட்டனர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ராக்கெட் பார்க்கறது, அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு. இவ்வளோ ஸ்பீட்ல போகும் ஒரு சூப்பர் பைக்கோட எக்ஸாஸ்ட் அளவுக்கு இது சவுண்ட் போடுது. இந்த வைப்ரேஷன் பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, ஆனா வந்துட்டு இது ரியலா நல்லா இருக்கு. இதே மாதிரி நான் வந்து சந்திராயன் 3 அதாவது ஜூன்ல நடக்கிறதுக்கு நான் வரேன். மூலம் அந்த ராக்கெட் மீதான நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டு இருப்பதாக விஞ்ஞானி நெல்லிமுத்து தெரிவித்துள்ளார். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பிய பிறகு அவர்கள் மீண்டும் விண்கலன் கூடுகளில் வந்து தரையிறங்குவதற்கான ஒரு பரிசோதனை முயற்சியாக கூட இந்த விண்கலன் பயன்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து 2 ஜிசாட் செயற்கைக்கோள்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறோம். சமீபத்தில் செலுத்தப்பட்ட சந்திரயான் 2 என்கின்ற அந்த முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விண் கல திட்டத்திலும் இந்த ஏவுகலன் தான் பயன்பட்டது. இது இதனுடைய 6வது பயணமாக அமைகின்றது. இந்த 6 பயணங்களுமே இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினுடைய இந்த குறிப்பிட்ட வாகனத்தினுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பதாக அமைகின்றது என்றுதான் கவனிக்கின்றேன். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தை 12 மணி நேரத்தில் போலீசாரால் பத்திரமாக மீட்கப்பட்டது. திருப்பூர் செரங்காட்டைச் சேர்ந்தவர் கோபி, இவரது மனைவி சத்யாவை பிரசவத்திற்காக கடந்த 18ஆம் தேதி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு 19ஆம் தேதி சத்யாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. நேற்று மாலை சத்யா உறங்கிய போது அங்கு வந்த பெண் ஒருவர் குழந்தையை பார்த்துக் கொள்வதாக கூறி அவரது உறவினரிடம் இருந்து குழந்தையை பெற்றுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் குழந்தையுடன் அந்த பெண் அங்கிருந்து மாயமானார். இது தொடர்பான புகாரில் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரணையை தொடங்கினர். அதில் குழந்தையை பையில் மறைத்து வைத்து பெண் ஒருவர் வேகமாக மருத்துவமனையை விட்டு வெளியேறும் காட்சி பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் திருப்பூர் இடுவம்பாளையம் பகுதியில் கடத்தப்பட்ட குழந்தையோடு பதுங்கியிருந்த 43 வயதான பாண்டியமாலை போலீசார் கைது செய்தனர். கடத்தப்பட்ட 12 மணி நேரத்தில் அவரிடம் இருந்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர். பாண்டியமாளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாததால் ஆண் குழந்தையை திட்டமிட்டு கடத்தியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் இன்று முதல் 15 நாட்களுக்கு பங்குனி திருவிழா நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 8ஆம் தேதியும் தேரோட்டம் 9ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவிழாவின் முதல் நாளான இன்று கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் கம்பத்தடி மண்டபத்தில் சுப்பிரமணியன் தெய்வானை சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். கொடிக்கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பக்தர்கள் அரோகரா என முழக்கமிட கொடியேற்றப்பட்டது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிப்பட்டம் வீதி உலாவாக எடுத்து வரப்பட்டு பின்னர் கொடியேற்றப்பட்டது. நெல்லையப்பர் கோயிலில் 10 நாட்களுக்கு பங்குனி திருவிழா நடைபெறவுள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராகுல்காந்தி டுவிட்டரில் தனது சுயவிவரக் குறிப்பில் தகுதிநீக்கம் செய்யப்பட்ட எம்பி என்று மாற்றியுள்ளார். இதனிடையே தகுதிநீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக ராகுல்காந்தி சனிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தபோது பத்திரிகையாளர்களை அவமதித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மும்பை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களை பாஜகவிற்கு வேலை செய்வதாக ராகுல்காந்தி பேசியதாக கூறப்பட்டுள்ளது. அரசியல் கட்சி பிரமுகரான ஒருவர் கண்ணியத்துடன் நடந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட செய்தியாளரிடம் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அந்த மன்றம் தெரிவித்துள்ளது.
தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஆறு வழிச்சாலை அமைக்க 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், துறைமுக பகுதியில் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் 200 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், தேசிய நெடுஞ்சாலையின் 7A பகுதியில் உள்ள 5.16 கிலோமீட்டர் தூரம் இந்த விரிவாக்கப் பணி நடத்தப்படும் என்றும் பதிவிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக EVKS இளங்கோவன் சென்னையை அடுத்த போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் இதய ரத்த நாளங்கள் சுருங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர் சிகிச்சையால் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர் தான் நலமுடன் இருப்பதாக கூறி வீடியோ வெளியிட்டார். இந்நிலையில் தற்போது அவர் மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குற்றாலம் அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் பெரும்பாலான பகுதிகள் சுற்றுலா பயணிகள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் குற்றால அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்தது. சிற்றருவி, புலியருவி, பழைய குற்றாலம் அருவிகள் நீர்வரத்தின்றி வறண்டு காணப்படுகின்றன. பிரதான அருவி 5 அருவியில் குறைந்த அளவில் நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்கள் குளிக்கும் பகுதியில் தண்ணீர் விழும் நிலையில் சிலர் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்தனர். எனினும் பெரும்பாலான பகுதிகள் ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் இருவர் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி பணம் கொடுக்காமல் மதுபானம் வாங்கிச் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளித்த பார் உரிமையாளர் பாஸ்கரன் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இதில் தொடர்புடைய புகழேந்திரன், அஜித், தமிழ் குடிமகன் மற்றும் மணிமாறன் ஆகிய 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் புகழேந்திரன், அஜித் இருவரும் தான் டாஸ்மாக் கடையில் கத்தியை காட்டி மிரட்டி மதுபானம் வாங்கிச் சென்றனர். பட்டாசாலை வெடிவிபத்தில் படுகாயமடைந்தவர்களில் மேலும் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். வளத்தோட்டம் பகுதியில் நரேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் கடந்த 22ஆம் தேதி வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 38 வயதான ஜெகதீசன் மற்றும் 52 வயதான கஜேந்திரன் ஆகிய இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் வளத்தோட்டம் பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு கொன்றுவிட்டு பெற்றோரும் விஷம் வருந்தி தற்கொலை செய்து கொண்ட துயரம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நிகழ்ந்துள்ளது. ஹைதராபாத்தின் குஷாய்குடா பகுதியில் வசித்து வந்த சதீஷ் வேதா தம்பதிக்கு 9 மற்றும் 5 வயதில் 2 மகன்கள் இருந்தனர். மகன்கள் இருவருக்கும் பிறந்தது முதலே உடல்நலக் குறைவு இருந்துள்ளது. பெற்றோர் தங்களின் இருவரின் ஊதியத்தையும் சிகிச்சைக்கு செலவழித்த நிலையில் நிறைய கடன் வாங்கியும் செலவழித்துள்ளனர். இந்நிலையில் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு பெற்றோரும் தற்கொலை செய்தனர். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி ஜோடி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவின் அரையிறுதி சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி ஜோடி மலேசியாவின் ஆங் யூசின் மற்றும் TOEI ஜோடியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் 21-19, 17-21, 21-17 என்ற செற்கணக்கில் இந்திய ஜோடி வெற்றி பெற்றது. இறுதிச் சுற்றில் இந்திய ஜோடி சீனாவின் டான் கியாங் மற்றும் ரென்சியாங் யூடன் மோதுகின்றனர். The 3 match points, and for a place in the final, Chirag Shetty on serve, first time of asking. அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் தனது ஆதரவாளர் கஜேந்திரன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா கழகம் முழுமையாக வெற்றி பெறும். புதிதாக உறுப்பினர் படிவங்களும் கொடுக்கப்பட வேண்டும். உறுப்பினர் படிவங்கள் பூர்த்தி செய்து அவரவர்கள் முன்னாடி கிளைக்கழக தலைமை கழகத்தில் கொடுக்கப்பட்ட பிறகு கழகத்தினுடைய
சட்டவதிப்படி அவர்களுக்கெல்லாம் உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டவர்கள் கழகத்துடைய அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். ஞானாய முறைப்படி அனைவரும் வாக்கு பெற்றி வைத்திருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆவினிப்பட்டியில் மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. ஆவினிப்பட்டியில் உள்ள ஆவினி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவதாக 50-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊத்தாக்கூடையுடன் ஆவணி கண்மாய் முன்பு திரண்டனர். கொடி அசைத்ததும் இளைஞர்கள் ஆவலுடன் ஓடிச் சென்று மீன்பிடித்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து மகிழ்ச்சியோடு மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்றனர். நாங்கள் வந்துடுவோம், வருஷம் வருஷம் இந்த ஊருக்கு வந்துடுவோம். வந்து மீன் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் வந்து மீன் பிடிச்சிட்டு போவோம். இது எங்களுக்கு வந்து எப்போதுமே பாரம்பரியமாக ஒரு சந்தோஷம், விளையாட்டுக்கு மாதிரி ஒரு சந்தோஷத்தில் வந்துடுறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மதியானி கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. மதியானி மட்டுமின்றி அக்கம் பக்கத்து ஊர்களைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு ஊத்தாவலை, பரி, கச்சா ஆகிய மீன்பிடி உபகரணங்களைக் கொண்டு ஆர்வமுடன் மீன்களை பிடித்தனர். சென்னை பெரம்பூரில் வாகனமில்லா சாலை நிகழ்வு ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டமாக நடைபெற்றது. வாகன நெரிசல் மிகுந்த சாலைகளில் போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தி மக்களின் கொண்டாட்டத்துடன் மகிழ்ச்சியான சாலை நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்று வருகிறது. கடந்த 5 வாரங்களாக நடைபெற்ற இந்த திருவிழா பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பெரம்பூர் சிவ இளங்கோ சாலையில் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பொதுமக்களின் பங்களிப்புடன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காலை 6 மணி முதல் 9 மணி வரை அப்பகுதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறுவர், சிறுமியர் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பரமபதம், பல்லாங்குழி, பம்பரம் விடுதல், டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். டிஜே நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளைஞர்கள் 100-க்கணக்கானோர் பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடினர். சாங்கே இல்லாம நாங்க வேற லெவல் வைப் பண்ணோம். டைமிங் மட்டும் கொஞ்சம் மத்தியானம் பண்ணிருந்தா நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா காலையில எழுந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும், ரொம்ப நேரம் இருக்கணும், கொஞ்சம் நேரம் இருந்துச்சு.